ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா, திருப்பூரில் ஓடுற நொயலாத்தில் இருக்கிற ஒரு செக் டேமில் இருக்கிறவங்க. இந்த செக் டேமில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோயில் கட்டியிருக்கிறாங்க. எதுக்காக இந்த கோயில் செக் டேமில் கட்டப்பட்டுச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறவங்க. அது மட்டும் இல்லாமல் திருப்பூர் பக்கத்தில் இப்படி ஒரு இடம் இருக்கிறது நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருக்குதுங்க. இந்த செக் டேமில் கட்டப்பட்டு இருக்கிற இந்த கோயில் நிறைய மக்களுக்கு குலதெய்வ கோயிலாகவும் இருக்குதுங்க. இதையெல்லாம் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போதான் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என் பேர் விகாஸ் நடராஜன். வெல்கம் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்குங்க. இந்த வீடியோ சூப்பராக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க. இதுதாங்க நல்லம்மன் அணை கோயிலுங்க. நொயலாத்துக்கு நடுவில் இருக்கிற செக் டேமுக்கு நடுவில் நல்லம்மனுக்கு கோயில் கட்டியிருக்கிறாங்க. எதுக்காக செக் டேமுக்கு நடுவில் நல்லம்மனுக்கு கோயில் கட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நொயலாரை பற்றின சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ நொயலாத்தில் தண்ணி கம்மியாக போகிறங்காட்டி செக் டேமோட ஒரு சைடில் மட்டும் தண்ணி வர மாதிரி இருக்குதுங்க. இதுவே நொயலாத்தில் தண்ணி ஃபுல்லாக போச்சுன்னா கோவிலோட ரெண்டு பக்கமும் தண்ணி விழுகுங்க. இது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. நொயலாறு காவிரியாரோட மிக முக்கியமான ஒரு கிளையாருங்க. பவானி, அமராவதின்னு எத்தனையோ ஆறுகள் காவிரியில் போய் கலந்தாலுமே காவிரி தாய் தன்னோட பேரூர் மூத்த மகள் எங்கே அப்படின்னு நொயலாத்தில் வர தண்ணிக்காக காத்துட்ருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இதிலிருந்தே தெரிய வருங்க காவிரியாரோட மிக முக்கியமான கிளையாறு நொயல் அப்படிங்கிறதுங்க. இந்த செக் டேமுக்கு நடுவில் இருக்கிற சின்ன கோயில் தாங்க நல்லம்மன் கோயிலுங்க. பலமுறை இந்த இடத்துல செக் டேம் கட்டலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. நொயலாத்தில் வந்த தண்ணி ஃபோர்ஸ்னால் செக் டேம் அடிச்சுட்டு போயிருதுங்க. அவங்கனால இந்த செக் டேம் கட்ட முடியலைங்க. அப்போ தான் ஒரு முறை என்ன ஆகுதுன்னா ஒரு அசரீரி வாக்கு கேட்குதுங்க. அதில் அசரீரி என்ன சொல்லுச்சுன்னா, ஒரு சின்ன பெண் குழந்தையை எனக்கு பலி கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களால் செக் டேம் கட்டிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதுபடி மன்னனும் இந்த ஊர் மக்கள்கிட்ட போய் அசரீரி சொன்னதை சொல்கிறாருங்க. ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி நல்லம்மாளுங்கிற ஒரு பெண் குழந்தையை பலி கொடுக்க சொல்லி மன்னன் கிட்ட சொல்கிறாங்க. மன்னனும் அந்த குழந்தைகிட்ட கேட்குறாங்க. அந்த குழந்தையும் 11 வயசு தாங்க இருக்கும் அந்த குழந்தைக்கு. அப்போவே அந்த குழந்தை என்ன சொல்லிச்சுன்னா மன்னன் கிட்ட, இந்த ஊர் நல்லா இருக்கணும் அப்படின்னா என்னை பலி கொடுங்க, நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சுங்க அந்த குழந்தை. உடனே மன்னனும் போய் இந்த இடத்துல அந்த குழந்தையை பலி கொடுத்து அதுக்கப்புறம் செக் டேம் கட்டுறாருங்க. செக் டேம் இந்த டைம் வந்து இடிஞ்சு போகாமல் ஸ்ட்ராங்காக நின்றுச்சுங்க. அதுக்கு காரணம் நல்லம்மாளுங்கிற அந்த பெண் குழந்தையை பலி கொடுத்தது தான் அப்படின்னு ஊர் மக்களும் மன்னனும் நம்பினாங்க. அதனால் பலி கொடுத்த அந்த நல்லம்மாள் பெண் குழந்தைய இந்த இடத்துலையே கோயில் கட்டி சாமியை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதாங்க இந்த நல்லம்மன் கோயிலுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது செக் டேமுக்கு மேலே இருக்கிற ஆறுங்க. ஃபுல்லாக புதர்மண்டி போய் கிடக்குதுங்க. கொங்கு நாட்டில் காவிரி, பவானி, நொய்யல், அமராவதின்னு 4 பெரிய ஆறுகள் ஓடுதுங்க. அதுபோக பல 100 சிற்றாறுகள் ஓடுதுங்க. இத்தனை ஆறுகள் இருந்தாலும் நொய்யலுக்குன்னு தனி சிறப்பு இருக்குதுங்க. அது என்னதுன்னா, கொங்கு நாட்டோட நாகரீகம் வளர்ந்த இடம் நொய்யல் நதிக்கரைங்க. கொங்கு நாட்டு நாகரீகத்தை நொய்யல் நாகரீகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு சிறப்பான ஆறுங்க இந்த நொய்யல் ஆறு. கொங்குச்சோழர்கள் நீர் மேலாண்மையில் சிறந்து விளங்கியிருக்கிறாங்க. வெள்ளியங்கிரி மலையில் ஆரம்பிக்கிற நொயலாறு 180 கிலோமீட்டர் தூரம் பயணம் பண்ணி கொடுமுடிக்கு பக்கத்தில் இருக்கிற நொய்யல் அப்படிங்கிற கிராமத்தில் காவிரி ஆற்றுல கலக்குதுங்க. இந்த டிஸ்டன்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா 32 தடுப்பணைகள் கட்டப்பட்டிருக்குதுங்க. அதுபோக 40 குளங்களும் வெட்டப்பட்டிருக்குதுங்க. கொங்குச்சோழர்கள் ஏன் நீர் மேலாண்மையில் சிறந்து விளங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இப்போ உங்களுக்கு தெரிய வருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தடுப்பணை இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, இந்த தடுப்பணையிலிருந்து ராஜவாய்க்கால் மூலமாக தான் ஆண்டிபாளையம் குளத்துக்கு தண்ணி போகுதுங்க. குளத்தில் சேர்ற அந்த எக்ஸஸ் வாட்டர் திரும்பவும் வாய்க்கால் மூலமாக நொயலாத்திலே வந்து கலக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் தாங்க கொங்குச்சோழர்கள் நீர் மேலாண்மையில் சிறந்து விளங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டுங்க. நான் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேங்க, நல்லம்மன் நிறையா பேத்துக்கு குலதெய்வமாக இருக்கிறாங்கன்னு. அப்படி இந்த நல்லம்மனை குலதெய்வமாக கும்பிட்ற ஒரு ஃபேமிலி பொள்ளாச்சியிலிருந்து இங்கே வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்டையும் நாம் இந்த கோயிலை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோங்க. எங்கள் குலதெய்வ கோயில் இது வந்து கார்த்திகை மாதம் வந்து நாங்கள் வழிபடுவோம். மன்னர் காலத்தில் வந்து ஒரு எங்கள் குளத்தில் இருக்கிற பொண்ணை இந்த அணைக்கு இங்கே இது பண்ணோம்னு சொல்லி இரு கொடுப்போம்னு சொல்லி சொன்னதுனால இப்போ எல்லாம் சேர்ந்து இந்த வளர்ப்புக்காரெல்லாம் பொண்ணை வந்து தெரியுது இந்த அணை கேட்க வேண்டி நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லி ஒரு 11 வயசு பொண்ணை இங்கே கொடுத்துக்குறாங்க. கொடுத்ததுனா அப்புறம் எங்கள் குலதெய்வமா அப்புறம் தான் நாங்கள் கொண்டாடிட்டு வரோம். ஸ்டார்டிங் மாதம் ஜோதி 2வது நாள் வந்து பொங்கல் வச்சு சாமி கொண்டாடி கொண்டாடிட்டு வரோம். வருஷத்துக்கு ஒரு தான்
நல்லம்மன் சின்ன பொண்ணுங்காட்டி இங்க வர பக்தர்கள் குழந்தைகள் விளையாடக்கூடிய பொம்மை கிளுகிழுப்பையெல்லாம் கொண்டு வந்து நல்லம்மன் கோயிலில் வச்சு வழிபடுறாங்க. சோழ தேசத்துல ஓடுற காவிரி ஆத்துல அடிக்கடி வெள்ளம் ஏற்பட்டு சோழ தேசத்து மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. இதனால சோழ மன்னர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு குழு அமைச்சு ஆராய சொல்றாங்க எதனால காவிரியில இப்படி அடிக்கடி வெள்ளம் வருதுன்னு. அந்த குழு ஆராய்ச்சி பண்ணி சோழ மன்னர்கள் கிட்ட என்ன சொன்னாங்கன்னா கொடுமுடி வரைக்கும் காவிரி ஆறு அமைதியாத்தான் வருது, கொடுமுடிக்கு அப்புறம் தான் காவிரி ஆறு ஆக்ரோஷமா மாறுது அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு காரணம் என்னன்னா கொடுமுடிக்கு அப்புறம் தான் நொய்யல் ஆறு காவிரியில கலக்குதுங்க, அதுக்கப்புறம் தான் காவிரி ஆறு ஆக்ரோஷமா வருதுங்க. காவிரி இவ்வளோ ஆக்ரோஷமாக மாறுறதுக்கு காரணம் நொய்யலாத்தில் வர தண்ணி தான் அப்படின்னு சொன்னாங்க. புராண காலத்தில் நொய்யல் நதி காஞ்சிமா நதி அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சுங்க. சோழ தேசத்தையே புரட்டி போட்ட நம்ம கொங்கு நாட்டோட நொய்யல் நதி இப்போ அதோட கடைசி மூச்சை விட்டுக்கிட்டு இருக்குதுங்க. இந்த நல்லம்மன் அணை கோயில் கரெக்டாக எங்கே இருக்குதுன்னா திருப்பூருக்கு பக்கத்தில் மங்களத்துக்கும் வஞ்சிபாளையத்துக்கும் நடுவில் ஒரு செக் போஸ்ட் இருக்குதுங்க. அதிலிருந்து ஒரு கட்ரோடு பிரிஞ்சு உள்ளே போகுங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே லெஃப்ட் சைடு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வருங்க, அதை ஒட்டி ஒரு மண் ரோடு போகுங்க. ஸ்ட்ரெயிட்டாக அந்த ரோட்டில் போன இந்த நல்லம்மன் அணை கோயில் வந்துருங்க. அப்புறங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டுங்க, நிறைய பேர் இந்த நல்லம்மன் அணை கோயிலை பற்றி வீடியோ போடும்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க, ஒன் டே ட்ரிப்பாக பிளான் பண்ணி வாங்க அப்படின்னு வீடியோ போடுறாங்க. அது கரெக்டு தாங்க, இருந்தாலும் அதை பார்த்துட்டு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நான்வெஜ் சமைச்சு சாப்பிட்றதும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போகிறதுமா இருக்கிறாங்க. இது வந்து ரொம்பவே தப்புங்க. இது வந்து ஒரு வழிபாட்டு தலங்க, வழிபாட்டு தலத்துக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதையை நாம் இங்கே கொடுத்தாகணுங்க. அதை விட்டுட்டு வேறு எதுவும் நாம் வந்து இங்கே செய்யக்கூடாதுங்க. இங்க வந்தா நல்லம்மனை வழிபட்டு இங்க இருக்கிற அந்த சரௌண்டிங்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு போங்க, அதை தவிர வேற எதுவும் இங்க வந்து செய்யாதீங்க. சரிங்க, இப்ப நாம வந்து நல்லம்மன் கோயில இருந்து கிளம்ப போறோங்க. ஒரு காலத்துல கொங்கு நாட்டையே செழிக்க வச்ச நொயலாறு இப்ப வந்து ரொம்பவே மோசமான நிலைமையில் இருக்குதுங்க. அதுக்கு முக்கிய காரணம் கோயம்புத்தூர்லயும் திருப்பூர்லயும் ஏற்பட்ட தொழில் வளர்ச்சிங்க. அதனாலதான் இந்த நொயலாறு வந்து ரொம்பவே கெட்டுருச்சுங்க. இங்க பாருங்க, இந்த ஆறை பார்க்கும் போதே தெரியுதுங்க எப்படி நுரை ஓடுதுன்னு சொல்லி. இப்போதான் அங்கே அந்த இடத்துல தெரியுது பாருங்க, அங்கே வந்து அப்படியே நுரை ஓரமாக தேங்கி நிற்குதுங்க. இங்கே வந்தீங்கன்னா இந்த வியூவை மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு போலாங்க, இந்த கோயிலை தரிசனம் பண்ணிட்டு போகலாங்க. தயவு செஞ்சு இங்கே வர்றவங்க இந்த ஆற்றுல வந்து குளிச்சிடாதீங்க, ஏன்னா இந்த ஆற்று தண்ணி வந்து ரொம்பவே கெட்டு போய் கிடக்குதுங்க. நொயலாறு வந்து நம்ம மீட் எடுக்கணுங்க கண்டிப்பாக. இதை பார்க்குறவங்க வந்து இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வந்துட்டு போங்க, அப்போ தான் வந்து இந்த ஆறோட பெருமையும் தெரிய வருவங்க, இந்த கோயிலோட பெருமையும் தெரிய வருவங்க. ஏன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஊர் செழிக்கிறதுக்காக ஒரு பொண்ணு தன்னோட உயிரையே தியாகம் பண்ணியிருக்குதுங்க. ஆனால் அப்படி அந்த பொண்ணு தியாகம் பண்ணி காப்பாத்தின இந்த நொயலாரை வந்து இன்னைக்கு நாம வந்து ரொம்பவே மோசமான நிலைக்கு மாத்திட்டோங்க. நன்றி, வாழ்க வளமுடன். மீண்டும் வேறொரு தகவலுடன் சந்திப்போம்.